Peppers Entertainment Television. Turn on the heat. இந்த ஹீரோயின் வந்து தெலுங்குல பயங்கர பீக் ஓகேவா, ஆனா தமிழ்ல ஒரு ஒரே படம் தான் நடிச்சாங்க, அதுல அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் ஹிட் ஆச்சு. நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு சொன்னோட டக்குன்னு கண்டுபிடிச்சோ பிரீத்தி சிங். அவங்க வந்து தெலுங்குல பயங்கர டாப் ஹீரோயின் இல்லையா, இப்ப அவங்க தமிழ்ல திரும்பவும் கம்பேக் கொடுக்க போறாங்களா. அதுலயும் வந்து கம்பேக் வரும்போதே மூணு படம் வாய்ப்புகளோட அவங்க வந்திருக்காங்க. சோ யார் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா கூட ஒரு படம் நடிக்கிறாங்க, அவங்க தம்பி கார்த்திக் கூட ஒரு படம் நடிக்கிறாங்க, அண்ட் மகேஷ் பாபு கூட ஒரு படம் நடிக்கிறாங்க. இந்த படம் ஆக்சுவலி தெலுங்கு அண்ட் தமிழ்ல மகேஷ் பாபு கூட நடிக்கிறது ஓகேவா. சோ இப்போ வந்து சூர்யா கூட என்ன படம் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்துல சூர்யா நடிக்க போறாராம். சூர்யா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்துல தான் வந்து ரகுல் பிரீத்தி சிங் வந்து ஹீரோயின் நடிக்க போறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, கார்த்தியோடும் ஒரு படம் ஹீரோயின் நடிக்க போறாங்களா. அட் பிரசன்ட் கார்த்தி வந்து காற்று வெளியேடைய படம் எல்லாம் முடிச்சிருக்காரு அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு தெரியும். சோ அதுக்கு அடுத்து வந்து மகேஷ் பாபு கூட அவங்க ஒர்க் பண்ண போறாங்க, அது தமிழ் அண்ட் தெலுங்குல வரப்போதான். சோ என்னமோ ஏதோ அவங்களுக்கு வந்து பெரிய ஹிட் கொடுக்கல, பட் அந்த பாட்டு மூலமா வந்து யா இந்த ஹீரோயின் யாரா அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு தெரியும். ஓகே, அவங்க வந்து தெலுங்குல பீக்ல இருக்காங்களா, சோ மேபி அதனால பெரிய ஆக்டர்ஸ் கூட வந்து இப்ப கோலிவுட்ல கம்பேக் கொடுக்கறாங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு பாத்தேன்னு வச்சுக்கோங்க, லைக் தமனா மாதிரி அவங்க கோலிவுட்ல வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பிகினிங்ல தமனா கூட பாத்தேன்னு வச்சுக்கோங்க, சூர்யா கூட நடிச்சாங்க, அண்ட் உடனே கார்த்திக் கூட நடிச்சாங்க, அண்ட் அகைன் சூர்யா. மேபி நீங்க சொன்ன மாதிரி ரகுல் பிரீத் சிங்கும் அப்படி கோலிவுட்ல வரலாம். எஸ், அந்த மாதிரி வரலாம். சோ வெயிட் பண்ணி பாப்போம்.